ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தா, சுவையான பால் பாயசம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்ப்பதற்கு முதல், நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் தேங்காய் பால், கச்சான், கஜ்ஜி, முந்திரி, சேமியா, சௌவரிசி, சீனி, இதுதான் முக்கியமான மூலப்பொருட்கள். இதை வச்சு நாங்கள் சுவையான ஒரு பால் பாயசம் செய்வோம். இப்போ ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளே தண்ணி வந்து ஒரு 3 கப் தண்ணியை விட்டு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஒரு 150 கிராம் சேமியாவை வந்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த சுடு தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. போட்டு இந்த சேமியா அவிஞ்சி வர்ற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதை எப்படி அவியறேன்னு சொல்லி சொன்னால், நடுவில் அந்த வெள்ளைத்தன்மை இல்லாமல் போகணும். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சேமியாவை வந்து அதில் போட்டுக்கொள்ளுங்க. அதுவும் அவிஞ்சு கட்டியாகாத அளவுக்கு வரும்போது நீங்கள் ஏற்கனவே எடுத்து துப்புரவு செய்து வச்சுருக்கக்கூடிய கஜு, முந்திரி, கச்சான் இந்த பொருட்களை வந்து நீங்கள் இப்போ இந்த அடுப்பில் இருக்கிற இந்த கலவைக்குள்ளே போடுங்க. போட்டு இப்போது நீங்கள் சூடாகுங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த சௌவரிசி வந்து இன்னும் அவியல் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கவே தெரியும். நடுவில் வந்து வெள்ளைக்கலவை தெரிஞ்சுன்னு இருக்கிறது தான் இது 100% அவியல்லை என்றதுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கு நீங்கள் தேங்காய் பாலை பாவிக்கலாம், அதே நேரம் பசுப்பாலும் பாவிக்கலாம், மிக சுவையாக இருக்கும். இப்போ நீங்கள் இது அவிஞ்சு வந்த என்று உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீனி, ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்கில் அதிகம் தேவையான அதிகமாக ஜூஸ் பண்ணுங்கள், குறைவாக தேவையான குறைவாக இந்த சீனியை பாவித்து கொள்ளுங்கள். சிறிதளவு உப்பு போடுங்க, சிறிதளவு உப்பு போடுங்கள். எந்த ஒரு உணவுப் பொருட்களுக்கும் உப்பு மிக முக்கியம். அதோடு இந்த டைம் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அல்லது பசுப்பாலை இந்த சுவரிசி கலவைக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு இப்போ நீங்கள் ஒரு சூடு சூடாக்கிட்டு பதம் சரியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நிப்பாட்டுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான பால் பாயாசம் ரெடி ஆகிட்டுது. இப்படி ஒரு மாலை நேரம் இப்படி ஒரு பாயாசம் கொடுத்துருக்க குடிக்க கொடுத்து வச்சுருக்கணும்.